வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தப்பரதேசி. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற காரமடை அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி, அதற்கு பக்கத்துல இருக்கிற சீலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இப்ப நாம பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு மலைப்பாதை, ரொம்ப அழகா இருக்கும். அந்த பெண்டு கிண்டெல்லாம் நீங்க ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும், அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான ஒரு மலை அந்த ரோட்ல தான் நம்ம வந்து இறங்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம். சீலியூர் அப்படிங்கிறது வந்து நம்ம காரமடை அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர். இந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் அந்த ஹைவேஸ்ல தான் இந்த இருக்குது. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரமும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த காரமடை இருக்குது. காரமடையிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் இது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 494 கிலோமீட்டர் வந்து நம்ம பயணிக்கணும். இப்போ நம்ம சீலியூர் உள்ள நம்ம நெருங்கிட்டோம். இது தொடர்ந்து நம்ம சீலியூருக்கு உள்ளர நம்ம பயணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜீவபீடம் அங்கே தான் வந்து நமக்கு மகான் ஞான யோகி விஜயசேகர சுவாமிகளுடைய ஜீவபீடம் இருக்குது. நாம் இந்த மெயின் ரோட்லேருந்து அந்த பீடத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். விரைவில் நாம் வந்து அந்த பீடத்துக்குள்ளே போக போகிறோம். அங்கதான் மகா குரு முத்திரை தியான சங்கமம் அப்படின்னு இருக்குது. மகா குரு முத்திரை தியான சங்கம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னா, பொதிகை முனி அகஸ்தியர் ஆலயத்தோட அது எங்க தோகை மலை அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் வந்து கெம்மாரப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பக்கத்துலதான் இருக்குது. அந்த இடத்துக்கும் சீலியூருக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மலை வந்து பொதிகை மாமுனி அகஸ்தியர் ஆலயம் இருக்கிற தோகை மலை. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க அங்க நாங்க ஒரு 2 நாள் தங்கியிருந்து பார்த்தோம். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். இப்ப நீங்க நம்ம அந்த பீடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். அந்த பதாகை உங்களுக்கு தெரியும், மகாகுரு முத்திரை தியான சங்கமம். அந்த சங்கம் தான் வந்து போய் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப ரம்மியமான பிளேஸ். இரவு நேரங்கள்லாம் வந்து நீங்க அந்த அமைதியை தேடி, மன அமைதி உடல் அமைதி இதை ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு சிங்க்ரனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க அழகான ரம்மியமான இடம் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். காலையில நீங்க எழுந்து அந்த சூரியோதயத்தை நீங்க உட்காந்துக்கிட்டே இந்த சூரியோதயத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கான அக்காமடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சூரியோதயம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த காலையில அந்த மேகங்கள் இல்லை அந்த மலையை தாண்டி அப்படி போயிட்டு இருக்கும். அந்த சன் ரைஸ் வந்து சன்செட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு ஆப்போசிட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். சன்ரைஸ் மிக அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காலையில் ஒரு 5:30-6 மணி அளவில் வந்து இந்த சன்செட்டை பார்க்குறீங்க. இது வந்து மாலை வேளையில் இந்த மலை அந்த பிரதேசத்தில் அந்த அடிவாரத்தில் ரொம்ப அழகான ஒரு இடத்த தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரம் இது. அதை ஒட்டுனா இந்த ஜீவபீடம் அமைஞ்சிருக்குது, மகான் ஞான யோகி விஜயசேகர சுவாமிகளோட ஜீவபீடம். இப்போ நீங்கள் வந்து ட்ரோன் அந்த கேமரா மூலமாக இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த பீடம் மகான் விஜயசேகர சுவாமிகள். இவங்களுடைய குரு தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சித்தர்கள் திருவடியில், அழுக்கு சித்தர் என்று சொல்லப்படுகிற மகா குரு. ரெண்டு பேரும் ஒன்று தான். ஸோ இவங்களுடைய குருவை தான் வந்து இந்த மகாகுரு முத்திரை தியான சங்கம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த முத்திரை வடிவில் ஏகப்பட்ட வியாதிகளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்குது பாருங்க. மயில் ரொம்ப அழகாக தொகை விரித்தாடும். இப்போ நீங்கள் தொகை விரித்தாடலாம். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது தொகை விரித்தாடிய அந்த மயிலெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய இது இருக்குது. மான் அங்கே வரும், மயில் அங்கே வரும், புறாக்கள் அங்கே வரும். இப்போ நீங்கள் அந்த கழுகு பார்வையின் மூலமாக அந்த நீங்கள் ஜீவபீடத்தை பார்க்குறீங்க. ரொம்ப அந்த பிரமிடு வடிவமைப்பு இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நான் இங்கேருந்து சொல்வது விட நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் இருக்கும். கழுகு பார்வையில் இந்த பீடத்தை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஜீவபீடம் அமைந்திருக்கிறது. அதே போல் வந்து இந்த முத்திரை தியான அதுக்கான ஒரு பயிற்சி மையம் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வழி அங்கே ஓவரால் அந்த 5 ஏக்கர் இந்த இதுதான் வந்து தலைமை பீடமாக பார்க்கப்படுது. நீங்கள் அந்த
நீங்க சுத்தி வந்திருக்கோம், 360 ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு குடில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதான் பயிற்சி மையம், தியான மையம், பயிற்சி மையம் எல்லாமே அங்கே இருக்குது. தியானம் இருக்குது, நீங்கள் இன்னும் கட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னும் அந்த அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. கடந்த 10 வருடங்களாக அந்த பொருளாதார நெருக்கடியால் அது வந்து இல்லை. இன்னும் மிகப்பெரிய ஒரு அந்த கலையை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேரலைங்கிற வருத்தம் அந்த இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ரொம்ப வாரத்துக்கு 2 நாள் அந்த கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 1 முறை. உங்களுக்கு அந்த விருப்பம் இன்னும் அதிகமான இது வரும்போது அது இன்னும் அதிகமான நாட்களை கொடுப்பதற்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பீடத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து நம்ம பீடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காலை 9 மணி அளவில் வந்து இந்த சீன் இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து தியான மண்டபம், அங்க நீங்கெல்லாம் வந்து இரவு நேரங்கள்ல நீங்க வந்து ஏசி போடாமலே நீங்க பாத்தீங்கன்னா ஏசி ரூம் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தொடர்ந்து அந்த பீடத்தை நோக்கி, மகான் ஞான யோகி விஜயசேகர சுவாமிகளுடைய ஜீவ பீடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில பாருங்க, மயில்லாம் எவ்வளோ அழகா, சும்மா கேஷுவலா நம்ம அந்த வீட்டுல வந்து இந்த பெட் அனிமல் கோழி இதெல்லாம் நம்ம வந்து பராமரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இறை தேடிக்கிட்டு மயில் புறா இதெல்லாம் இங்க இருக்குது, மான் எல்லாம் வந்து இங்க இருக்குது. நீங்கள் இந்த இயற்கை காட்சிகளோட நீங்க அழகா இருக்கலாம். இப்ப நம்ம வந்து தொடர்ந்து பாக்யராஜ் ஐயா மற்றும் சுவாமி அவங்க கூட எல்லாம் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். மகானுடைய ஜீவபீடம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நீங்க அதை உட்காந்து நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். மலை அடிவாரத்துல மகான் ஞானயோகி V.N. விஜயசேகர சுவாமிகள் அவருடைய ஜீவபீடம் மிக சக்தி வாய்ந்த ஒரு பீடமாக மக்கள் கருதுகின்றனர். எல்லா அவருடைய ரெமெடி இங்கே கிடைக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மன வியாதியாக இருந்தாலும், உடல் வியாதியாக இருந்தாலும், ஏழை ஏழை கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இங்கே இதுக்கு விடை கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து முத்திரை மூலமாக நிறைய வியாதிகளை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மலாம் சொல்லுவோம் அந்த மருந்தில்லா மருத்துவம், ஏற்கனவே இந்த யோகா, பிரணயாமா, ஹோலிஸ்டிக் மெடிசின்ஸ் இப்படி நிறைய நாம் வந்து மருந்தில்லா மருத்துவங்கள் மூலமாக இந்த நோய்களை வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யும் பல கலைகள் இருக்குது. அதில் இந்த சித்தர் மகா யோகி அவங்க சித்தர் சொல்லி கொடுத்த அந்த தியான முத்திரையின் மூலமாக பல வியாதிகளை, கிட்டத்தட்ட பெரிய பெரிய கேன்சர், ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முத்திரை மூலமாக பயிற்சி கொடுத்து செய்கிறாங்க. இப்போ நாம் வந்து ஐயா ஞானயோகி விஜயசேகர சுவாமிகளோட சிலை வழிபாடு இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். குன்னுவோட தரிசனம் உங்களுக்கும் அது கிடைக்கும் என்று நம்பி, அதை யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று உங்களுக்காக இந்த தரிசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப அருமையான தரிசனம் கிடைச்சிருக்கு எனக்கு. அந்த தரிசனத்தை உங்களுக்கும் நான் தந்து கொண்டிருக்கிறேன். இங்கே தரிசனம் நீங்கள் பார்க்க 18 சித்தர்களும் இங்கே அவர்களுக்கு பூஜை, விளக்கு பூஜை போட்டு பூஜைகள் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து பூஜைகள் இருக்குது. இதை பற்றி ஐயா பாக்யராஜ் ஐயா வந்து நமக்கு வந்து விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சி எப்படி நடத்துகிறாங்க, யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம், அதுக்கான தகுதிகள் என்ன, எப்படி இங்கே ஸ்டே பண்ணால் என்ன மாதிரியான இயற்கை உணவுகள்லாம் கொடுத்து, அதை பற்றின விவரங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து இது பயிற்சி செய்யறதுக்கான நிறைய காணொலிகள் நம்ம தொடர்ந்து இந்த காணொலியை தொடர்ந்து நம்ம கொடுக்க இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலி என்னுடைய திரு பாக்யராஜ் ஐயா அவர்களுடைய அந்த காணொலிகளை தொடர்ந்து நான் நேர்காணலை நம்ம சந்தித்த பிறகு இன்னும் பல காணொலிகள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஒவ்வொன்றும் ஆன்மீகத்தை பற்றி, அந்த பயிற்சி முத்திரை பயிற்சியை பற்றி, இப்படி பல சந்தேகங்களுக்கு வந்து பாக்யராஜ் ஐயா வந்து விடை அளிச்சிருக்கிறாங்க. அந்த விடையை நீங்கள் வந்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த பரதேசி. வாங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ள. வணக்கம். வணக்கங்க. சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை ரொம்ப சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க, சித்தர்கள் திருவடி நிறைய மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், வாழும் சித்தர்கள் எல்லாம் நாம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மாவட்டங்களில் நாங்கள் போய் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நிறைய ஒரு 300-350 ஜீவிடங்கள் போயிருக்கோம். ஸோ பாருங்க, ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம் வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை பக்கத்தில் இருக்கிற இந்த சீலியூர் இந்த சீலியூருக்கு வந்திருக்கோம். ஐயா மகான் ஞானயோகி V.N. விஜயசேகர் ஜீவபீடத்தில் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம். அவர் பற்றின மகிமைகளையும் கீர்த்திகளையும்
வரும் காணொலிகளை நீங்க ஒரு சில பதிவுகளில் குறிப்பிட்ட பகுதிகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை மக்களும் பார்க்க போறாங்க இந்த இருக்கு அடுத்த காணொலிகளுக்கு பிறகு. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. முதற்கண் வந்து உங்க நீங்க வந்திருக்கீங்க. உங்களை பத்தி நான் ஒரு விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. மகாகுரு முத்திரை தியான சங்கம பீடத்தின் சார்பாக ஒரு ஆத்மார்த்தமான நன்றிய உயர்த்திரு குன்னு சார் அவர்களுக்கு சந்தோஷம் சொல்லிக்க விரும்புறேங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, எத்தனையோ விஷயங்களையும் எத்தனையோ பதிவுகளையும் உலக வாழ்க்கையில என்னென்னமோ ஒரு விஷயங்களை பத்தியும் ஆன்மீக இணையதளை வலைதளத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இது போல சித்தர்களை பற்றி விஷயங்களை செய்வதற்கு ஒரு ஆத்மாவை பிரம்மம் கொடுத்து அந்த ஆத்மா இதை செய்யணுங்கிறது கட்டளையை சித்தர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த பிறவியில எனக்கு தெரிந்து நாம் பெற்ற ஒரு இன்பத்தை பிறரை இன்பப்படுத்தணுங்கிற எண்ணம் ஒரு விஷயம், நாம் பெற்ற ஏகாந்தம் அதாவது உடம்பினால் நாம் பெறுவது சந்தோஷம், மனதினால் நாம் பெறுவது மகிழ்ச்சி, ஆன்மாவினால் நாம் பெறுவது ஆனந்தம்னு சாமி சொல்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, நம்முடைய குருவினுடைய குரு நம்முடைய மகா குரு சொன்ன வார்த்தை. உடம்பினால் நாம் பெறுகின்ற சந்தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புலன்களின் வழியாக நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் கேட்கின்ற அந்த இசையோ செவி வெளி செய்திகள், நாம் பார்க்கின்ற காட்சிகள், நாம் நுகர்கின்ற அந்த வாசனைகள், இது போல இருக்கக்கூடிய புலன்களின் வழியாக பெறுகின்ற ஒரு இன்பம் சந்தோஷத்தை குறிக்கும். சரி, மனதின் வழியாக நாம் பெறுகின்ற விஷயங்கள் மகிழ்ச்சின்னு பேருங்க. அதாவது நம்முடைய மனம் இருக்கு, நாம் உட்கார்ந்துருக்கோம், நமக்கு யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும், அவர் வந்து திடீர்னு வருஷ கணக்கில் நம்ம கேட்டு கொடுக்காதவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ஒரு ஃபோன் வருது, கேட்ட உடனே நம்முடைய மனம் வந்து ஒரு சந்தோஷம் அடையுது இல்லைங்களா, மகிழ்ச்சி அடையுது இல்லைங்களா. அந்த மகிழ்ச்சி அது எப்படி உங்களுக்கு உதாரணப்படுத்துறதுன்னா, நாம் சிறு வயதிலே நடந்துட்டு இருந்தோம், அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டினோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டூவீலர் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டூவீலர் நல்ல பைக் வாங்கினோம், அதுக்கப்புறம் கார் வாங்கினோம், அதுக்கப்புறம் காரில் ரொம்ப லக்ஸுரியான வெஹிக்கிள் எதுன்னு பார்த்து தொழாகிறோம். ஸோ உடம்பினால் நாம் பெறுகின்ற சந்தோஷமும் மனதினால் நாம் பெறுகின்ற மகிழ்ச்சியும் நமக்கு திருப்தியை தந்திருக்கிறதா சொல்லுங்க சார். திருப்தியை தந்திருக்குதா இது வரைக்கும்? அடுத்ததுதான் நீங்க சொன்ன மாதிரி தான், சைக்கிள்னா அடுத்தது, அதுக்கு ஆசைப்படுறோம், அதுக்குல இருந்து அடுத்து ஆசைப்படுறோம், அடுத்தடுத்துதான் நம்ம போறோம். சார் வந்து கரெக்டா புரிஞ்சுட்டாருங்க. அதாவது காரணம் கேட்டீங்கன்னா, அந்த வழியில வரனால சந்தோஷமும் நிலையானது இல்லை, அதுவும் நம்மை கண்ணை மறைத்து ஒரு நாள் கரைந்து போகின்ற விஷயமே, மகிழ்ச்சியும் அது போல நம்மை விட்டு மறைந்து போகின்ற விஷயமே, இந்த இரண்டிலுமே நம்முடைய மனமும் நம்முடைய உடம்பும் திருப்தி அடைவதே கிடையாது. இந்த உலகையே நம்முடைய பெயருக்கு பதிவு செய்து கொடுத்தால் கூட நாம் திருப்தி அடைவோம் கேட்டீங்கன்னா, சத்தியமா திருப்தி அடைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் அண்டம் கிடைக்குமான்னு நம்முடைய மனசு தோணும். ஸோ சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலும் கிடைக்காத ஒரு விஷயத்த மகான்கள் சித்த புருஷர்கள் நம்முடைய மகாகுருகள் உரைத்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவினால் நாம் பெற முடியுங்கிறாங்க. அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவினால் பெறுவது மட்டுமே ஆனந்தம், அந்த ஆனந்தம் மட்டுமே நிலையானது, அந்த நிலையான ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்துங்க ஒரு திருப்தியை தரும், ஒரு முழுமையை தரும். அதற்கு ஒரு உதாரணம் கேட்டீங்கன்னா, நாம நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் வந்து வயசானவங்க வர்றாங்க, அவங்க சாப்பிடவே இல்லை, நீங்க சாப்பாடு போட்டு பாருங்க, உங்களுடைய ஆன்மா நிறைவு பெறும். இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வறுமை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரிசி பருப்பு பயன்படுத்தி பாருங்க, உங்களுடைய ஆன்மா வந்துங்க நிறைவு பெறும். இது மாதிரி இருக்கக்கூடிய தர்ம காரியங்களில் ஈடுபடுகின்ற போது நம்முடைய ஆன்மா நிறைவு பெறும். அதே போல நம்முடைய ஆன்மா தவம் செய்கின்ற போது நிறைவு பெறும். இது மாதிரியான பல வழிமுறைகளில நிறைவு பெறும். அப்படி பெறுகின்ற அந்த ஆனந்தம் போதும்னு தோணாதுங்க. அது என்ன நாம் பெறுகின்றோமோ அது அப்படியே அதுவே திரும்ப திரும்ப கிடைக்கணும்னு தான் தோணுமே தவிர, அதற்கு ஒரு எல்லை இல்லாம ஒரு ஏகாந்தத்தை தருமே தவிர, அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கண்டிப்பாக சத்தியமாக தராது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை ஏன் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, திரு குன்னு சார் அவர்கள் நம்முடைய இந்த சித்தர்கள் திருவடி இந்த இணையதளத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய
இவர் வந்து செய்கின்ற செயல்பாடின் மூலமாக இந்த பிறவியில ஏதாவது ஒரே ஒரு ஆத்மா மட்டும் முக்தி பெறுவதற்கு இவர் ஒரு காரண கருவியாக திகழ்ந்தால் இவருடைய ஆன்மா முக்தி பெறும் என்பது எல்லளவும் மாற்றமில்லை. ஏன்னா குருநாதர் உரைத்திருக்கார், ஒரு தீபம் ஒரு திரி ஒரு கோடி தீபத்தை எட்ட முடியும். அப்போ ஒன்று பத்துறதுதான் கஷ்டம், ஒன்று பத்திக்குச்சுன்னா எவ்வளோ வேணாலும் சாதிக்க முடியும், அதன் மூலமாக என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்ங்க. இந்த பிறவியில் சித்தர்களை பற்றி நினைக்கிறதே பெருசு, சித்தர்களை பற்றி முழுமையாக பேசுறது அதை விட பெருசு. அதுலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிறவியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய டைமை எதுக்கோ செயல்படுத்தாம இந்த மாதிரி ஒரு நட்காரியங்களை செயல்படுத்தி அவருடைய ஆன்ம லாபத்தை பெறாரு பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய வெற்றியாளனாக திகழும்னு சாமி சொல்லியிருக்காங்க. ஸோ புறத்திலே நாம் பெறுகின்ற எந்த ஒரு வெற்றியும் அகத்திலே அமைதியை தரவில்லை என்றால் அது 1000 தோல்விக்கு சமம்னு மகாகுரு உரைக்கிறாங்க. புறம்ங்கிருந்த உலக வாழ்க்கையில நாம் பெறுகின்ற எந்த ஒரு வெற்றியும் அது எதுவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு பெரிய ஒரு 1000 கால் இருக்கக்கூடிய மண்டபமாக இருந்தாலும் சரிங்க, இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு வீடு கட்டியிருந்தாலும் சரிங்க, எதை நாம் செய்திருந்தோமானாலும் சரி, அதுவெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள வெற்றியை தர வேண்டாங்க, அமைதியை தரலன்னா அது 1000 தோல்விக்கு சமம்னு நம்முடைய மகாகுரு சொல்றார். புறத்திலே நாம் பெறுகின்ற எந்த ஒரு வெற்றியும் அகத்திலே அமைதியை தரவில்லை என்றால் அது 1000 தோல்விக்கு சமம். அப்போ எது வெற்றின்னு பாருங்க, எது அமைதியை தருதோ அதுதான் வெற்றி. அப்போ புறம் சார்ந்த எல்லா வழக்கங்களிலும் பெறுகின்ற பணமோ பொருளோ அல்லது மற்றதோ நமக்கு வந்து ஒரு நிம்மதியும் நிறைவையும் தர்றதில்லை. இது போல செயல்களில் ஈடுபடுகின்ற போது நம்முடைய ஆன்மா லாபம் பெறுகிறது. நாம் பிறவியிலே இறக்கின்ற போது கொண்டு செல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் புண்ணியம். அந்த புண்ணியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆன்மாவினால் பெறுகின்ற ஆன்ம லாபம். அந்த ஆன்ம லாபத்தை சேர்த்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைப்பதிவுகளை எல்லாம் நீக்கி நாம் புனிதத்தன்மை அடைந்து நாம் பலரையும் ஒரு சாதனையாளராகவும் பலரையும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு காரணமாக இருந்தோம்னா மிகப்பெரிய வெற்றிங்க அது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இவர் அடையணும்னு சொல்லி என்னுடைய சித்தயோகி ஸ்ரீ மகாகுருவிடம் பாதார விண்ணம் பணிந்து வேண்டிக்கிறேங்க. இவருடைய குருநாதருடைய பதம் பணிந்து நம்ம கேட்டுக்கிறோமுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த அந்த எந்த சோல் கூட நம்ம பயணிக்கிறோமோ அதுவா தான் நம்ம மாறுறோம். நம்ம எண்ணங்கள் தான் செய்யணும். ஆமா. ஸோ இந்த எண்ணங்களை விதித்து அதை செயலாக்கம் பண்றதுக்கு என்னால் முடிந்த இன்னும் இந்த பயணம் எனக்கு ஒரு ஆரம்பம் தான், இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் மிகப்பெரிய. நிச்சயமா அந்த பயணத்துக்கு இது ஒரு படிக்கல்லாம எனக்கு நான் பயணிக்கிறேன். நிச்சயமா இருக்கும்னு உங்ககிட்ட நான் திரும்ப உங்களுக்கு பதிய வைக்கிறேங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், அறிவார்ந்த அன்பர்கள் யாராக இருப்பினும் சரி, பிரஸ்கிரிப்ஷன்ஸ் எங்களுடைய சார் நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆன்மீக கேள்விகள் எதுவாகினும் சரி இந்த மகாகுரு முத்திரை தியான சங்கம அவிடம் உங்களுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறது. உங்களை முழுமையடைவதற்காக நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வேணாலும் நாங்கள் வந்து புரிய வச்சு நாங்கள் உணர்த்துவோம். அதற்கு எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சப்ஜெக்ட் தந்திருக்கிறாங்க, எல்லா விதமான வழிமுறைகளையும் தந்திருக்கிறாங்க. எங்களுடைய இடைக்கருத்துக்களை எல்லாம் சொல்ல மாட்டோங்கிறத உங்களுக்கு ஒரு பதிவாக நாங்க குறிப்பிடுறோம். சித்திரத்திருவடி இணையதளத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளை போட்டு ஒவ்வொரு ஆன்மீக கேள்விகளுக்கும் ஒரு சிறு அந்த ஆன்மீகத்தில் எங்கத்த சந்தேகங்கள்லாம் இருக்கும் எல்லாமும் கற்றது கைவிடணும். நிச்சயமா எல்லாம் தெரிந்தவர்களும் இந்த உலகத்தில் இல்லை, கண்டிப்பா ஆத்மார்த்தமாக நாங்கள் உங்களிடம் பகிர்வதிலே ஆனந்தப்படுகின்றோம். மேன்மேலும் எனக்கு தெரியாத ஒண்ணு நீங்க கேட்டீங்கன்னா நான் தெரியலங்கன்னு சொல்லிடுவேனுங்க. அதுக்காக என்னுடைய சுய கருத்துக்களை இணைச்சு உங்களுடைய அறிவை சுரண்டுவதற்கு நான் தயாராக இல்லை என்பதை நான் உங்களிடம் மீண்டும் பதிவு செய்து கொள்கின்றேன். மகாகுரு நம. இப்போ உங்களை பத்தி வரலாம். சரிங்க. நீங்க யார்? சரி, ஆன்மீக பாதை என்ன?
சரி ஐயா கூட இது உங்களுடைய அனுபவம் நீங்க எப்படி இருக்கப்பட்டீங்க என்னுடைய பெயர் பாக்கியராஜுங்க என்னுடைய 8 வயசுல நான் வந்து பொள்ளாச்சியில ஒரு ஸ்ட்ரீட்ல நாங்க வந்து ஒரு இமாம் கான் ஸ்ட்ரீட் பக்கத்துல ஒரு குடி இருக்கிறோம் அப்ப குருநாதர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து எங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க எங்க வீட்டுல ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள நீங்க பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க அப்ப வரும்போது குருநாதர் முதன் முறையே என்னை சந்திக்கிறாரு நான் சின்ன பையனுங்க அப்ப வந்து இப்படி பாக்குறவரை அப்படி கையை கட்டி இப்படி பாக்குறேன் டோசர் போட்டு இதை குருநாதர் சொல்லுவாரு நீ எப்படி என்ன பார்த்து தெரியுமா அப்படின்னு பாருங்க அப்போ அதை சொல்லும்போது நான் ரெண்டு அப்படிங்களா எனக்கு தெரியலைங்க போய் டீ வாங்கிட்டுறேன் அவருக்காக அதுதான் ஃபஸ்ட்டு முறை சம்பவம் அப்புறம் ஒரு அப்பப்போ வருவாங்க பேசுவாங்க உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்னென்ன டிசைன் என்னென்ன ஐடியா இருக்குன்னு கேட்பாங்க உனக்கு பிடித்தமான ஹாபி என்ன உனக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி வரும்போது ஒரு நாள் ஆன்மீகத்தில் வந்து நின்றுச்சுங்க அந்த ஆன்மீகத்தில் தான் அவர் இருக்கிறாருங்கிறத என்கிட்ட குறிப்பிடவே இல்லை அவர் வந்து சாதாரண மனிதர் போலவே தான் இருந்தாரே தவிர அவருக்குள்ள அவ்வளவு பெரிய அற்புத மகா ஞானிகளுக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத என்கிட்ட பகிர்ந்துக்கவே இல்லை எப்ப நான் அவருக்குள்ள ஒத்த ஒரு உணர்வோடு வந்தனோ அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்துங்க பேசாத ஆன்மீகமே கிடையாதுங்க ஒவ்வொரு இரவுமே எனக்கு வந்துங்க எப்படி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஒரு போதையா இருக்குமோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆன்மீக போதையை வந்து நமக்கு தந்து ஏகாந்தத்தில் இருக்க வச்சிருக்கிறாருங்க அதாவது மலை தொழில நினைகின்ற போது எப்படி அந்த குழுமையை நம்ம பெறுகின்றோமோ அதுபோல ஆன்மீகத்திலே உள்ளே நுழைந்து அதில் பெறுகின்ற ஏகாந்தத்தில் கொஞ்சம் நான் நினைஞ்சதா கருதி ரொம்ப ஆனந்தப்படுறேங்க அப்படி என்னுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் மாற்றி எப்படி வாழணும் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாருங்க இறுதி கட்டத்தில் பல நாட்கள் அவர் கூடவே கழிக்கின்ற ஒரு அமைப்பு எனக்கு கொடுத்தாருங்க அவர் கூட இருக்கக்கூடிய மிக மிக ரொம்ப ஒரு அரிதான விஷயங்கள் எல்லாம் எனக்கு செஞ்சு காமிச்சாருங்க அப்புறம் நம்ம மேல ஒரு ஆத்மார்த்தமான பாசமா அதாவது ஒரு பற்றா இல்ல பாசமா ஒரு உணர்வோட நிறைய விஷயங்களை நம்ம கத்து கொடுத்துருக்கிறாருங்க ஆன்மீகத்துல வந்து எத்தனையோ இழப்புகள் எல்லாம் நான் வந்து பொருளாதாரத்துல இழந்திருக்கேன் அப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னா பொருள் நீ எப்ப வேணா சேர்த்தலாம்ப்பா அந்த பொருள் உன்னை விட்டு போயிடுச்சு நீ வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நீ பெற்ற ஆன்மீகம் உனக்கு இப்ப பயன்படாது உனக்கு பின்பு அதாவது உன்னுடைய எதிர்காலத்திலே இது வெள்ளம் உனக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் பயன்படும் சொல்லியிருக்கிறாருங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை ஐயா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாங்க ஆமாங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் ஐயா வந்து அவங்களுடைய அதாவது ஆன்மீக அனுகூலம் சொல்லுவாங்க ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஒரு காரணங்களுக்காக வராது ஆமா இலக்கியம் ஆமா மருத்துவம் ஆமா ஞானம் தீர்க்கம் இப்படி நிறைய விஷயங்களுக்காக வர்றாரு ஐயாவுடைய பிறப்பில் அந்த பயணம் என்ன ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அவரை பத்தி கூப்பிடுறாங்க ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கசப்பான ஒரு சம்பவம் என்னமோ நடந்துருச்சு அவங்க அந்த பொண்ணு பேர் கலைவாணிங்க அவங்க பொண்ணு பேரு நான் சொல்வது 35 ஆண்டுகளுக்கு முன்புங்க அப்ப குருநாதர் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படி வரும்போதுங்க ஒரு கருப்பா ஒரு உருவம் அந்த உருவம் வந்துங்க நம்முடைய மனிதர்கள் போல இல்லை கருப்பா ஒரு உருவம் அப்படியே வெளியே அவர் உள்ள வர வர அந்த அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஜன்னல் வழிய போய் நின்று அப்படி ஜன்னலை பிடிச்சிட்டு இவரை பார்க்குது பார்த்துட்டு அவர் உள்ள வர வர அது அப்படியே எல்லாம் வெளியே போகுது இது வந்து மிராக்கிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மகான்களோ அல்லது ஞானிகளோ சித்த புருஷர்களோ ரிஷிகளோ முனிவர்களோ அவர்கள் சோல் வந்துங்க ஆரோ பெருசா இருக்குங்க இப்போ இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த லைட்டே அவஞ்சா கூட அந்த ஒளி இருக்கும் அது மாதிரி அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேஜஸா அதாவது ஆற்றல் மிகுந்த ஒரு ஆன்மாக்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நெகட்டிவான வேவ்ஸ் இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு ஆன்மா வெளியில கிளம்பி போச்சுங்க இது மட்டும் இல்லாம அவர் வந்தாலே ஒரு வெற்றியா நான் உணர்வாங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு வந்து 2002 ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க ஒன்னு சூசைட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ஓடிடணும் இதுதான் வழி என்னுடைய மனம் வந்து ரொம்ப வெறுத்து விரக்தி அடைஞ்சிருச்சு அப்போ என்னுடைய குருநாதர் வந்து
ஒன்றும் நீ ஆடைய வேண்டாம், அதற்கு வந்து சரியாக என் கூடவே இருந்து என்னை வந்து கைட் பண்ணுறாரு. நீ வந்து சரியான வழிமுறையை செய்யணும்னு சொல்லி போகிற கூடவே இருந்து கண்காணித்து சரி பண்ணுறாருங்க. அதே போல் ரெண்டாவதாக நான் வண்டியில் ஓர பொறுமுறை ஆன சம்பவம். மூன்றாவதாக ஒரு 5 வருடங்களுக்கு முன்புங்க ஒரு பிரச்சனைங்க. இப்படி மூன்றுக்குமே கிட்டத்தட்ட என்னுடைய உடல் உயிரை விட்டு பிரிந்திருக்க வேண்டியவன் நான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்று போயிருக்கக்கூடிய நான் என்னை வாழ வைத்து இந்த இடத்துல உட்கார்ந்து பேச வச்சிருக்கிறாருன்னா சத்தியமாக அவருடைய திருவருள் தாங்க, என்னுடைய மகாகுருனுடைய பேரருள் தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் வந்து பணிவாக நான் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும், நாங்கள் பலமுறை என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம், உங்களோட அனுபவம் என்னோட அனுபவத்தை கொடுத்து போங்க. நிறைய வரும் காணொலிகள உங்களுடைய ஆன்மீக கருத்துக்களோடு ஐயாவுடைய கீர்த்திகளையும் ஐயாவுடைய புகழையும் ஐயாவுடைய சித்து விளையாட்டுகளையும் இடையிடையே நீங்கள் சொல்லி நிச்சயமா நீங்க தொடர்ந்து எங்க காணொலியாட்டம் சேர்த்து ஒரு சிறு செய்திங்க. ஐயா உரைத்தது போல ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் ஒரு மோல்ட் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும், அனுபவங்களும் வித்தியாசமாக இருக்கும். மகாகுரு சொல்கிறாரு, ஆன்மாக்களும் தனித்தனி அதன் அனுபவங்களும் தனித்தனிங்கிறார். ஒரே நேரம் ஒரே செகண்டில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் கூட அந்த சனப்பொழுதுலேயே அவங்களுடைய ஆன்மாக்கள் வேறு, அவங்களுடைய பதிவுகள் வேறு, அவங்களுடைய அனுபவங்கள் வேறு தான். ஒரே மாதிரி சத்தியமாக இருக்காது. அவர் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாருங்க. மென்மேலும் அவர் கூட வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களால் இயன்ற ஆன்மீக அனுபவ சேவைகளை செய்வதற்கு முழு முயற்சியாக நாங்கள் இறங்குகின்றோம் என்பதை மகாகுரு முத்திரை தியான சங்கம பீடத்தின் சார்பாக மீண்டும் பதிவு செய்து கொள்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய காணொலிகள் இருக்கு. நம்ம இதோட விடைபெற நீங்களும் இல்லை, உங்களை விடும் அளவிற்கு நான். சோ அதனால நாம் வந்து தொடர்ந்து இந்த ஆன்மீக சேவையில் ஐயாவுடைய முன்னிலை நாம தொடர்ந்து நிச்சயமா செய்யலாம். இந்த சித்தர்கள் திருவடி உங்களுடைய கரத்தையும் என்னோட கரத்தையும் ஒன்று சேர்த்து தொடர்ந்து நாங்கள் இந்த ஆன்மீக சேவையை செய்கிறோம் என்று செய்யலாம். உங்களுக்கு நான் சித்தர்கள் திருவடி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.